வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லாட்சி இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒருமுறை அழையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்சின் ஐநூற்று எழுபத்தேழு நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் தேர்தல் வரும் பன்னிரண்டு பத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ளன இறுதிக்கட்ட பரப்புரை நடவடிக்கைகள் நடைபெற்று முடிகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டும் அவ்வாறு பெற்றால்தான் மெக்ரோ குடியரசுத் தலைவர் தேர்தல் காலத்தில் முன்மொழிந்துள்ள விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாம் பிரான்சின் இடதுசாரி கட்சிகள் கூட்டு சேர்ந்துள்ளன இவற்றின் பலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானால் கூட்டரசாங்கம் அமையுமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கின்றன இவை தொடர்பான ஆய்வுகளும் பரவலாக நடைபெற்று வருகின்றன பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி நாடாளுமன்ற தேர்தலில் எமானுவேல் மெக்ரோனுக்கான தனது ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார் நிக்கோலா சாக்கோசி வெள்ளிக்கிழமையன்று பிரான்சில் வெளிவரும் லூ பிகாரோ பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலேயே எமானுவேல் மெக்ரோனுக்கான தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டுக்கு மெக்ரோன் தான் சிறந்த தீர்வு என்றும் அவர் எடுத்துக் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகளின் ஆரம்ப காலத்தின் பொழுதே நிக்கோலா சாக்கோசி தனது ஆதரவு மெக்ரோனுக்கே என கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு மக்கள் இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இணையதளம் வழியாக வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முதலாவது சுற்றுக்கு வாக்களித்துவிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் பிரெஞ்சு மக்கள் ஜூன் பத்து வெள்ளிக்கிழமை நண்பகல் முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்றுக்கு இணையதளம் வழியாக வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடதுசாரி கூட்டணிக்கும் மெக்ரோ கட்சிக்கும் இடையில் இந்த தேர்தலில் பலத்த போட்டி நிலவுகின்றது பிரான்ச நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் மெக்ரோ ராஜினாமா செய்வது அவசியம் என்று மெலோன்சோ கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி பெரும்பான்மையை பெற்றால் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மெக்ரோ ராஜினாமாவை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது தன்னை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று யோன்லோக் மெலோன்சோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் கடல் காற்று விசையாளிகளால் முதல் முறையாக மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளது சென் நசர் காற்றாலையானது பிரான்சில் முதல் முதலில் சேவைக்கு வந்திருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் எண்பது காற்றாலைகள் படிப்படியாக நிறுவப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஒரு கப்பல் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென் நசர் அட்லாண்டிக்கே வெளியே உள்ள காற்றாலை பண்ணையில் முதல் பிரெஞ்சு கடல் காற்றாலை விசையாளியை இணைத்திருந்தது சென் நசேருக்கு வெளியே கடலில் உள்ள காற்றாலை விசை ஆளிகளில் இருந்து மின்சாரம் இந்த வாரம் பிரான்சில் முதல் முறையாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் முதல் நிறுவப்பட்டிருந்த சுமார் இருபத்தேழு காற்றாலை விசையாளிகள் எதிர்வரும் நாட்களில் எண்பதாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஏனைய கடலோர பகுதிகளுக்கும் விஸ்தரிக்கப்பட உள்ளன பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டி டிசிகோ புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டி டி இசிகோ தலைமை நிறுவனம் முன்பாக அமைந்துள்ளது பாரிசில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோசர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் அப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ் பதினான்கு ரூகாய் லாஷப்பல் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே என்று கேட்கிறீங்களோ பரிசில காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மோதலில் உக்ரைனின் வெற்றியை பிரான்ஸ் விரும்புகின்றது அதற்காக உக்ரைன் வெற்றிக்கு பிரான்ஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளது ஒடே துறைமுகத்தின் தடையை நீக்க உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது ஒடேசா துறைமுகத்தின் முற்றுகையை நீக்கியும் உக்ரைனிய தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் செயல்பாட்டில் பங்கேற்பதற்கு தயாராக உள்ளதாக ஜூன் பத்து வெள்ளிக்கிழமை அன்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அறிவித்துள்ளார் உக்ரைனில் நடைபெறும் போரில் பிரான்சுக்கு எதிரான விமர்சனங்கள் பல்வேறு வகைகளில் வெளியாகி வரும் நிலையில் பிரான்ஸ் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவற்றுக்கு பதில் வழங்கி வருகின்றது பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த மூவர் உக்ரைனில் ரஷ்ய கிளர்ச்சியாளர்களால் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் போர்க்கைதிகள் மீதான நியாயமற்ற விசாரணைகள் போர்க்குற்றம் ஆகும் உக்ரைனுக்காக போரிட்டு கைப்பற்றப்பட்ட மூன்று வெளிநாட்டவர்களுக்கு ரஷ்ய சார்பு கிளர்ச்சியாளர்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் ஜூன் பத்து வெள்ளிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபையால் இது நினைவுகூறப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இந்த சுய பிரகடனப்படுத்தப்பட்ட குடியரசுகளின் நீதித்துறை அமைப்பு பொது விசாரணைகள் சுதந்திரம் நீதிமன்றங்களின் பாரபட்சமற்ற தன்மை சாட்சியமளிக்க கட்டாயப்படுத்தப்படாத உரிமை போன்ற நியாயமான விசாரணையின் அத்தியாவசிய உத்தரவாதங்களை சந்திக்க தவறிவிட்டதை தாங்கள் கவனித்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் பேச்சாளர் ரவீனா சம்ஸ்தாசனி தெரிவித்துள்ளார் உக்ரைனில் பிரித்தானியர்களின் மரண தண்டனையால் போரிஸ் ஜான்சன் திகைப்படைந்துள்ளார் பிரிட்டனை சேர்ந்த ஐடன் ஆஸ்வின் ஷான் பின்னர் மொராக்கோ பிராஹிம் ஷாடூன் ஆகியோர் உக்ரைனில் கைதிகளாக கைது செய்யப்பட்டனர் அங்கு அவர்கள் கீவுக்காக கொண்டிருந்தனர் ரஷ்ய சார்பு பிரிவினவாதிகளின் நீதியால் கூலிப்படை நடவடிக்கைக்காக அன்று மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நபர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் திகைப்படைந்துள்ளதாக அவரது செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் புதிதாக நாற்பத்தைந்து பேருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதியாகியுள்ளது இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தாறாக உயர்வடைந்துள்ளது புதிய பாதிப்பில் இங்கிலாந்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேருக்கும் ஸ்காட்லாந்தை சேர்ந்த மற்றும் வேல்ஸ் நாடுகளைச் சேர்ந்த தலா ஒவ்வொருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது மொத்த பாதிப்பு பட்டியலில் இங்கிலாந்தில் மாத்திரம் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேரும் ஸ்காட்லாந்தில் பன்னிரண்டு பேரும் வேல்ஸில் நான்கு பேரும் வடக்கு அயர்லாந்தில் இரண்டு பேரும் அடங்குகின்றனர் உலகளவில் குரங்கு அம்மை பாதிப்பு இங்கிலாந்தில் அதிகமாக உள்ளது ஸ்பெயினில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் போர்த்துக்கலில் நூற்று தொன்னூற்றோரு பேர் ஜெர்மனியில் நூற்று ஐம்பது பேர் என தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்திருக்கும் போர் என்பது நூற்று ஏழாவது நாளாக தொடர்கின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் உயிரிழந்து வருகின்றார்கள் போர் தொடங்கியது முதல் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன மேலும் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவில் செயல்பட்டு வரும் தங்கள் கிளைகளை மூடியுள்ளன கார் உற்பத்தியில் இருந்து உணவகம் வரை பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறியிருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யாவின் இளம் தொழிலதிபர்களுடன் மொஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் பேசியுள்ளார் இன்றைய சூழ்நிலையில் யாரேனும் எங்கிருந்தாவது வெளியேறினால் நடவடிக்கைகளை நிறுத்தினால் அவர்கள்தான் அதற்கு மிகவும் வருத்தப்படுவார்கள் ரஷ்யாவில் இருந்து வெளியேறிய வெளிநாட்டு நிறுவனங்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் ஏனென்றால் ரஷ்யா மிகுந்த சந்தை மதிப்பு கொண்ட நாடு ரஷ்யாவில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறியது மேற்கத்திய நாடுகள் மற்றும் பொருளாதாரத்தில் அமெரிக்கா எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்கு ஆதாரமாகும் ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டாயத்தால் பல நிறுவனங்கள் வருத்தப்படுகின்றன சுயமாக முடிவெடுக்க முடியாத நாடுகளின் வெளிப்பாடே இது என்று புட்டின் கூறியுள்ளார்